சேஃப்டி பென் ஸ்பின்னர். இது ஒரு பொம்மையும் ஆச்சு, புவியீர்ப்பு மையத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டு முறையும் ஆச்சு. இதுக்கு தேவையெல்லாம் மூணு பெரிய பெரிய பின்கள், ரெண்டு நட்டு, கொஞ்சம் க்ளூ, அட்டைகள், மேலும் இந்த மாதிரி ஒரு கேனில், பிளாஸ்டிக் தூர போடக்கூடிய பிளாஸ்டிக் கேனில் ஒரு பழைய பேனாவை தலைகீழாக சுருகி வச்ச ஒரு அமைப்பு. பாருங்கள், ரெண்டு பெரிய பின், கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை விரிகோணத்தில் வளைச்சிக்கலாம். ரெண்டு பின்னை எடுத்து வளைச்சிக்க போகிறோம். மூணாவது ஒரு பின்னை பாதியாக கட் பண்ணிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வளைச்ச பின் இருக்கு இல்லையா, அதனோட கூர் முனைகளை மீண்டும் வளைச்சிக்கிறோம். மூணாவது பின்னை பாதியாக கட் பண்ணி நடுவில் வச்சுருக்கோம் பாருங்கள். இது மூன்றத்தையும் நம்ம டேப் போட்டு ஓட்டிடுறோம். இதை ஏற்கனவே பேனா செருகி வச்ச அமைப்பில் மேலே வச்சா என்ன ஆகுது, கீழே விழுந்துடுது. ஆனால் இப்போ பாருங்கள், அட நிற்குது இது எப்படி? ஏன்னா இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த பின்னோட முனைகளில் வெயிட்டான நட்டை போட்டிருக்கும். இந்த கனம் அதிகமாகறதுனால அதனோட புவியீர்ப்பு மையப்புள்ளி கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தகுந்தது. இது ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். தன்னால் திரும்ப திரும்ப பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரெண்டு சின்ன சின்ன அட்டைகளை நமக்கு தேவையான வடிவத்தில் கட் பண்ணி இந்த சேஃப்டி பின், இந்த ஹூக்கோட முனைகளில் ஊட்டிடலாம். சரி, அந்த நட்டை எங்கே வைக்கலாம்? நட்டை அந்த அட்டையிலே ஓட்டிட்டா போச்சு. பாருங்கள், எதுக்காக அந்த நட்டு? அப்போ தான் அந்த கனத்தினால புவியீர்ப்பு மையமானது கீழே வர முடியும். இதை நம்ம விரல் மேல் நுனியில் வச்சா கூட பாருங்கள் அப்படியே நிற்குது, முன்ன மாதிரி கீழே விழலையே. அந்த நட்டு தான் அதுக்கு காரணம், அந்த நட்டோட கனம். இப்போ அதை பழையபடி பேனா மேலே வச்சு சுற்றும்போது சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ இந்த அட்டையை முன்னும் பின்னுமா வளைச்சி விட்டுடலாம். இது ஒரு ஃபேனோட ரக்கைகள் போல இல்லை? ஆ, அப்போ என்ன பண்ணலாம், மீண்டும் பேனா மேலே வச்சு ஊதி பார்க்கலாம், இல்லை சுற்றி பார்க்கலாம், சுழண்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது ஃபேனுக்கு அடியில் வச்சா கீழே விழாமல் சுழலுது பாருங்கள். புவியீர்ப்பு மையமானது என்ன அழகாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் பாருங்கள். இது ஒரு பொம்மை போல இருக்குது இல்லையா? சரி, இதை இன்னும் என்னெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அட, ஒரு பொம்மையை கட் பண்ணி அதனுடைய முனையில் சொருகிட்டோன்னா ஒரு பொம்மை ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இல்லை? கையில் எதுவும் தூக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடுற மாதிரி இருக்குது பாருங்கள். பொம்மைக்கு பொம்மையும் ஆச்சு, அறிவியலுக்கு அறிவியலும் ஆச்சு, சுற்றிக்கிட்டே இருக்குது.